மேலும் சூரிய சீர்கேட்டிற்கு எதிராக குரல் எழுப்பவும் தனி மனிதர்கள் போராட்டங்களையும் அவர் கட்டுரைகளின் வழியை பதிவு செய்கிறார். மலேசியாவில் மட்டுமின்றி அனைத்துலக கவனம் பெற்ற கவனம் பெற்று பின்னர் வருமான முறையில் காணாமல் போன புருனோ வன பாதுகாப்பு போராட்டங்களை உலக அளவில் கவனத்திற்கு கொண்டு சென்ற கிரேண்டா என்பது ஒரு பெண் இளம் பல்கலைக்கழக மாணவி ஆக்டிவிஸ்ட் கிரேண்டா துன்பர்க் என்கிற ஸ்வீடன் ஆக்டிவிஸ்ட் பற்றிய கட்டுரை, இவையெல்லாம் மிகவும் சிறப்பானவை. அதோடு நமக்கு புதிய தகவல்களையும் நமக்கு கிடைக்கக்கூடியவை. நம் நாட்டில் நாம் பார்க்கும் இடம் எல்லாம் ஒரு காலத்தில் நப்படாக இருந்தது. இப்போது செம்மணி மரங்கள், செம்மணி தோட்டங்கள் பெரிய அளவில் நடப்படுகின்றன. நமக்கு செம்மணி மரங்கள் என்பது ஒரு வேலையிடம், சில பல பேருக்கு அது தெரியும், அது எஸ்டேட்ல வேலையிடம். செம்மணி மரங்களை பழம் பருப்பு பறிப்பது, அதை ஆலைக்கு அனுப்புவது போன்ற விவரங்கள். ஆனால் இந்த செம்மணி மரங்களால் ஏற்படுகின்ற சூழியல் சீர்கேடுகள் பற்றிய நமக்கு பெரும்பாலோருக்கு தெரிவதில்லை. ஆனால் அவை சூழியலுக்கு எதிரான தன்மை கொண்டவை. ஒரு பெரிய நிலப்பரப்பை அடித்து அதில் செம்மண மரங்களை நடுவதனால் அந்த மண்ணின் தன்மை மாறுகின்றது. சூழி செம்மண மரங்கள் உருவாக்குகின்ற அதற்கான தன்மை மாறி, அந்த நிலத்தின் இயல்பான தன்மை மாறி, செம்மண மரங்களின் தன்மைக்காக அந்த நிலமே மாற்றப்படுகின்றது. இது ஒரு சூழியல் இம்பேலன்ஸை உருவாக்குகின்றது. இதை பற்றியும் அபிராமி அவர்கள் மிக விரிவான கட்டுரை எழுதியிருக்கின்றார். மலேசியா போல வளரும், மலேசியா போல வளரும் அல்லது நாகரிக மோகம் நிரம்பிய நாட்டில் அதிகம் பாதிப்புக்குள்ளாகும் மனித திரளாக பழங்குடிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் வாழ்விடங்களில் தங்களின் மரபான பழக்க வழக்கங்களுடன் அமைதியாக வாழ முடியாத நிலையில் எல்லாவித அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்கின்றனர். வேட்டை சமூகமாகவும் அடிக்கடி இடப்பெயர்வு எதிர்கொள்கின்றனர். அடிக்கடி இடப்பெயர்வு செய்யும் விவசாய சமூகமாக வாழும் இவர்களின் உரிமைகள் நிலைநாட்ட அவர்களின் வாழ்களை புரிந்து கொள்வது அவசியம். தீபகற்ப மலேசியாவிலும் போர்னியோ தீவு காடுகளிலும் வாழும் இம்மக்களை பொதுவாக ஒரன் அஸ்லி என்று சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த ஒரன் அஸ்லி என்பதை எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன, அவர்களின் மொழி, அவர்களின் வேறுபட்ட பண்பாடுகள் எல்லாவற்றையும் விரிவாக ஆய்ந்து அபிராமி அவர்கள் இரண்டு கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார். போர்னியோ காடுகளில் சரவாவளி வாழும் பழங்குடிகள் பற்றியும் எழுதியிருக்கின்றார். இங்கு திருப்பகற்ப மலேசியாவை வாழ்கின்ற பழங்குடிகள் பற்றியும் எழுதியிருக்கின்றார். அவர்களின் வாழ்க்கையர் அந்த வாழ்க்கையால் ஏற்படுகின்ற அவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் எப்படி அவற்று அவர்களுக்கு அவர்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் போன்றவற்றை அந்த கட்டுரைகள் மிக விரிவாக விளக்குகின்றன. தொடர்ந்து இதே போல இந்த சூழியல் சார்ந்து அவர் பறவைகளின் வலசை, அதாவது பறவைகள் கூடுகள் முட்டையிடுவதற்காக ஒரு இணை செய்வதற்காக ஒரு பெரிய ஒரு தீவிலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி செல்வது வலசை என்று சொல்லுவோம். இப்படி அவர் அந்த பறவைகள் பயணம் செய்யும் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செல்லக்கூடியவை இந்த பறவைகள். அப்படி பறவை பயணம் செய்வதற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வருவதற்கு அந்த இடம் சூழியல் சார்ந்து அதன் தன்மைகள் மாறாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த பறவைகள் அங்கு வர முடியும். அங்கு வந்து அவை முட்டையிட்டு குஞ்சு பொறித்து விட்டு திரும்பவும் சென்று விடும். இது ஒரு இயற்கை சூழல், இயற்கை அமைத்த ஒரு தன்மை. ஆனால் அந்த காடோ அந்த நிலமோ மாற்றப்படும் போது, நகரமாகவோ அல்லது ஏதாவது மாற்றப்படும் போது இந்த பறவைகளின் வலசை பாதிக்கப்படுகின்றது. இதனால் அந்த பறவைகளின் தன்மையே மாறுகின்றது. அவர்களின் கூடுகள் அழிக்கப்படுகின்றன. இதை பற்றிய நீண்ட கட்டுரையும் அபிராமி எழுதியிருக்கின்றார். மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டுரை அபிராமி கணேசன். நம்ம எல்லோருமே இங்கே இருக்கிற அனைவருக்குமே தமிழ் சார்ந்த உணர்வாளர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே தமிழ் மலேசியாவில் தமிழ் என்று சொன்னாலே நாம் கோ சாரகமணியை எப்போதும் ஒரு ஐக்கோனாக நாம் சொல்லுவோம், ஒரு ஆளுமையாக நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். கோ சாரகமணி தமிழ் மலேசியாவுக்கு தமிழ் தொண்டாற்றினார் என்று. என்ன தொண்டாற்றினார் என்று கேட்கும்போது எல்லோருவாயும் முதலில் வருவது தமிழ் எங்கள் உயிர் என்கிற ஒரு நிதி. இந்த நிதியை அவர் மலாய பல்கலைக்கழக இந்திய அறிவியல் துறையில் தமிழ் நூலகம் அமைக்கவும் இந்த அந்த நிதி திரட்டப்பட்டது. அப்படியே இதை வந்து தகவலாக எல்லோருக்கும் சென்று இருக்கும். பல தலைவர்களும் மேடைகளிலும் நூல்களிலும் புத்தகங்களிலும் எழுதியிருக்கின்றார்கள், பத்திரிகைகளையும் நாம் படிக்கலாம். ஆனால் அவர் யாரிடம் நிதி திரட்டினார்?
அந்த நிஜத்தட்டுவதற்காக அவர் எப்படி என்னென்ன மாதிரியான சோதனைகளை அவர் எதிர்கொண்டார், எவ்வளவு திரும்பினார் போன்ற பல தகவல்கள் யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரே சுருக்கமாக அவ்வளவு பெரிய போராட்டத்தையும் ஒரே வரியில் கோசாரங்கபாணி தமிழ் எங்கள் உயிர் என்கிற நிதி திரட்டி கலைய பல்கலைக்கழகத்தில் நூலகம் அமைத்தார் என்று முடித்து விடுவார். இதுதான் நமக்கு தெரிகின்ற கடைசி தகவல். ஆனால் அந்த தகவலுக்குள்ளால் புகுந்து அபிராமி ஒரு பெரிய தேடலை நிகழ்த்திருக்கின்றார். அந்த காலத்தில் அவர் எப்படியான சிக்கல்களை எதிர்நோக்கி என்னென்ன மாதிரியான பின்விளைவுகள் அதற்கு வந்தன, யாரை யாரையெல்லாம் சந்தித்தார், யார் யார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், இப்போன்ற பல விவரங்கள் இந்த தகவல்கள்லாம் திரட்டி இரண்டு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். இன்றைக்கும் நீங்கள் வெளியிடத்தில் வெளியில் அகப்பக்கத்திற்கு சென்று அந்த கட்டுரைகளை தேடினால் அதில் பல லிங்குகளை நாங்கள் இணைத்திருக்கிறோம். அபிராமி தேடி கொடுத்ததுதான் அந்த லிங்குகளின் வழி சென்றால் பட்டியலே கிடைக்கும். யார் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள், எந்த அமைப்பு பணம் கொடுத்தது போன்ற முழு விவரமும் அந்த கட்டுரைகள் இருக்கின்றது. நேரடி கட்டுரைகளும் படிக்கலாம், கட்டுரையின் வழி சென்று சேரக்கூடிய அந்த லிங்குகள் வழியும் தேடி எடுத்துக்கொள்ளலாம். இது இன்றைக்கோ அல்லது நாளையோ ஒரு ஆய்வாளர் மலேசியாவின் தமிழ் கல்வி பற்றியோ மலேசியாவில் மலாய் யூனிவர்சிட்டி தமிழ் அமைப்பு பற்றியோ ஒரு ஆய்வு செய்ய தேடி தெரிந்து கொள்ள நினைத்தால் இந்த ஒரு கட்டுரையை வைத்து அவர் பல நூறு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அபிராமி ஒரு தேடலை நிகழ்த்தி மொத்தமாக அன்றைய வெளியிடப்பட்ட தமிழ் முரசு அதாவது கோசாரங்கபாணியின் நாளிதழ் அந்த இதழிலிருந்து நேரடியாக அந்த இதழில் அந்த பத்திரிகையை தேடி அந்த பத்திரிகையிலிருந்து தகவலை திரட்டி ஒரு பெரிய தேடலை நிகழ்த்தி அதை செய்து வைத்திருக்கின்றார். அது இன்று யாருக்கு வேண்டுமானும் பயன்படும். யார் தேடலை நிகழ்த்தி அங்கே போகின்றார்களோ அவர்களுக்கு அவ்வளவு தகவலும் அங்கு கிடைக்கும். முன்பு அந்த அளவுக்கு எங்கேயும் நான் இதுவரையில் அந்த நான் சொல்கின்ற இந்த கோசாரங்கபாணியின் பணியை பற்றி அவ்வளவு விரிவாக யாரும் எழுதுகிறது ஒரு சுருக்கமான தகவல் மட்டும் நிறுத்திக் கொள்வார்கள். அபிராமி கணேசன் அதற்கு முழு நேரத்தையும் செலவு பண்ணி அந்த கட்டுரை நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும் அது எவ்வளவு பெரிய உழைப்பு என்று ஒரு ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் ரிசோர்ஸ் அமைச்சிருக்கிறது. அந்த அளவு அபிராமி கணேசன் இது ஒரு முக்கியமான கட்டுரையாக இருக்கின்றார். ஆக இது போன்ற கட்டுரைகள் நான் சுருக்கமாக தான் கட்டுரை சொல்கிறேன், நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. யார் உங்களுக்கு அந்த கட்டுரைகளை பற்றி தெரிஞ்ச தன்மையை மேலும் அழுத்தமாக தெரிந்து கொள்ள நீங்கள் வெளியிடம் சென்று அவர் எழுதிக்கின்ற கட்டுரைகளை பார்க்கலாம். அபிராமி கணேசன் என்று நீங்கள் சுடிக்கிறார்கள் அவர் எழுதிய கட்டுரை எல்லாமே வந்துவிடும். அந்த கட்டுரைகளை நீங்களே படித்து பார்க்கலாம். சற்று முன்பு டாக்டர் சொன்ன மாதிரி அவர் விரிவானது டாக்டர் படிச்சுட்டு வந்து கட்டுரை படித்திருக்காரு அவருக்கு தெரியும். நீங்களும் அந்த கட்டுரை படித்து அதில் இருக்க தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதை பற்றி பேசுகின்றன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அது என்னுடைய இந்த இந்த விருதின் அது பயனாக அமையும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அபிராமி இப்போது இன்றும் யூனிவர்சிட்டி மலாயாவில் முதுகலை பயந்து கொண்டு மாஸ்டர்ஸ் முதுகலை தான் முடிச்சிட்டீங்களா, அதான் முதுகலை தானே, முதுகலை பயந்து கொண்டிருக்கிறார். அங்குள்ள நூலகத்துறையில் முதுகலை பயின்றார் என்று அறிகின்றேன். அவர் இந்த பணிகளுக்கு இந்த நான் எழுந்து சொல்றோம்ல எழுத்து பணிகளுக்கு அப்பாற்பட்டும் அந்த நூலக உருவாக்கம் இப்போது இருக்கின்ற தமிழ் நூலக உருவாக்கத்தில் பெரும் பணியாற்றியிருக்கின்றார். அங்கு 1999 2020 வரையில் செய்யப்பட்ட தமிழ் ஆய்வுகள் எல்லாவற்றையுமே தொகுத்து ஒரு ஆய்வு செய்திருக்கின்றார். இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்கேலான ஆய்வுகள். இந்த ஆய்வையும் செய்து அது வைத்திருக்கின்றார். அது எல்லா மாணவர்களுக்குமே பயன்படக்கூடியது. ஆக இவருடைய கவனம் முழுக்கவும் தன்னுடைய அறிவை தனக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளாமல் இளம் சமுதாயத்திற்கும் இனிவரும் எல்லோருக்குமே பயன்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு தான் அவருக்கு தன் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அவருடைய கட்டுரைகள் அதோடு ஒளிப்பேழை என்கிற ஒரு யூடியூப் சேனல் விஜயலட்சுமி அவர்கள் குரல் பதிவு மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட எழுதப்பட்ட சிறந்த கதைகளை சிறுகதைகள் நாவல்களை குரல் பதிவாக அந்த ஒளிப்பேழை ஒளிபரப்பு கொண்டிருக்கின்றது. அதற்கான பின்னணி வழங்கலையும் அபிராமி இருந்து ஒத்துழைக்கின்றார். ஆக இதெல்லாம் அபிராமி தன்னுடைய தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு காரியங்களை செய்ய முடிகின்றது. எழுத்து துறையோடு சேர்ந்து இது போன்ற காரியங்கள் செய்ய முடிகின்றது. ஆக அவர் எழுத கட்டுரையில் கட்டுரை ஜுனார் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் அந்த ஜுனார் அவருடைய கருத்து ஒன்று சொல்லியிருப்பார், விமர்சனம் செய்வது என்பது ஒரு செயல்பாடல்ல,
மாறாக அது ஒரு பொறுப்பு என்று ஜுலா என்கிற அந்த கட்டளை சொன்ன அதே அதே கருத்தை அபிராமி அவர்களும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அவர் கட்டுரை எழுதுவது மகிழ்ச்சிக்காகவோ புகழ் பெற வேண்டும் என்பதற்காகவோ எல்லோரும் அவர் அவர் பெரிய எல்லோருக்கும் அவர் தெரிய வேண்டும் முகம் தெரிய வேண்டும் என்றதற்காகவோ அல்ல, மாறாக அது ஒரு பொறுப்பாக உணர்ந்து அவர் செய்கின்றார். சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்தே செய்கின்றார் என்பதை சொல்லி வல்லினம் இளம் படைப்பாளரை விருது பெறும் அபிராமி கணேசனுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.